கலையுலக வல்லுநர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, காலை வணக்கம். இந்த பிஆர்ஓ மதுரை செல்வன் சார் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி, தலைவர் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னோடனே என்ன டைட்டில்னு கேட்டேன். அப்பாவி காட்டேரியார், உங்களுக்காக வச்ச டைட்டில் மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்து அந்த சாங் பார்த்த உடனே மிரட்டலாக இருந்துச்சு. உண்மையிலே மியூசிக் டைரக்டர் சார், லிரிக் ரைட்டர் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிற பாடல் வந்து டிவியில் நிறைய நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் அப்படி தான் ஆரம்பிக்கல. அந்த பாடல் வந்து அடிக்கடி போடுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஹீரோ நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கார். ஹீரோயின் வந்து ஒரு குட்டி அமலா பால் மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் பேசும்போது அவரோட பேச்சில் வந்து ஒரு ஒரு உண்மை, ஒரு ஒரு ஜெனியூனிட்டி இருந்துச்சு. அவர் வந்து ஒரு 15 படம் பண்ண ஒரு டைரக்டரு. அவர் ரொம்ப ஹம்புளாக, ரொம்ப அவர் பண்ண அச்சன் அந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா கேள்விப்பட்டேன், பார்த்ததில்லை. அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு ரெட் கார்பெட் விரிக்கலாம், கண்டிப்பாக. அதுக்கு எல்லாரும் ஒரு கரகோஷம் கொடுப்போம்.